இல்லுமினாட்டினா என்ன? இதை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பீங்க, தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருக்கக்கூடும். காரணம், எங்களுக்கு இவங்கள பற்றி 3 வருடங்களுக்கு முன்ன தான் தெரிய வந்தது. இந்த இல்லுமினாட்டின்ற இந்த குழு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாகவே அவங்க இருக்காங்க. அதாவது இல்லுமினாட்டின்ற பேரில் 300 வருஷமாக இருக்காங்க. 1000 வருஷமாகவே இந்த குழுக்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதா தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. குறிப்பாக 1000 வருடங்களுக்கு முன்னால் அவங்க நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ்ன்ற பேரில் இயங்கினாங்க. அதன் பிறகு பல பல வடிவங்களில் அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க. கால ஓட்டத்தில் என்னென்ன வேடங்களெல்லாம் அவங்க பூண்டுருக்குறாங்கன்றதெல்லாம் நம்ம மேற்கொண்டு பார்க்கத்தானே போகிறோம். அது பொறுமையாக பார்ப்போம். இப்போதைக்கு இல்லுமினாட்டிகளை பற்றி மட்டும் நாம் பார்ப்போம். இல்லுமினாட்டிகள் ஒளி பொருந்தியவர்கள் என்று தங்களை கருதி கொள்ளும் ஒரு கமுக்கமான கூட்டம். கமுக்கமான கூட்டம்னா சீக்ரெட் சொசைட்டி. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆனால் ஆவிகளை நம்புகிறவர்கள், சாத்தான் எனும் பிசாசை நம்புகிறவர்கள், காளியை சாத்தானின் வடிவமாக வணங்குகின்றவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள், இவ்வுலகில் நீதி நியாயம் என்று ஏதும் இல்லை, அதனால் எல்லாவற்றையும் எல்லா வகையிலும் அனுபவித்து வாழ் என்ற கொள்கையை உடையவர்கள், அசுர தன்னலம் கொண்டவர்கள், தாம் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், மற்றவரை கெடுத்து வாழ்பவர்கள், இந்த உலகின் மக்களை அழித்துவிட்டு தம்மிடம் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதைத்தான் அவர்கள் புதிய உலக ஒழுங்கு, அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர் என்கின்றனர். இந்த உலக மக்களை சண்டைகள், பேரழிவுகள், நோய்கள், தகாத பழக்க வழக்கங்கள் போன்றவற்றால் அழித்துவிட்டு தாங்கள் மட்டும் இஸ்ரேல் நாட்டில் இருந்து கொண்டு இந்த உலகை ஆண்டு அனுபவிக்க துடிப்பவர்கள். இவர்கள் அழிவின் தூதுவர்கள். கலியுகம் என்று சொல்லப்படும் இந்த யுகத்தின் சூத்திரதாரிகளே இவர்கள்தான். கடந்த 300 வருடங்களாக இந்த உலகின் அழிவு அரசியலை வழிநடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களே. இவங்களை நான் வந்து அழிவின் தூதுவர்கள், கலியுகத்தின் சூத்திரதாரிகள் அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்களா? உண்மையிலேயே இவங்க 3வது உலகப் போரை எப்படியாவது துவைக்கிடணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை தங்களுடைய சாத்தானுக்கு பலியிட காத்திருக்கிறாங்க. ஆனால் உலக மக்களில் ஒரு குறிப்பிட்ட 1% மக்களுக்கு வந்து இவங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு போச்சுன்றதால 3வது உலகப் போரை அவ்வளோ எளிதாக அவங்களால் இப்போ துவக்க முடியல. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த உலகத்தை இவங்க கையிலிருந்து காப்பாற்றணும்னு நினச்சோம்னா நாம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய முதல் பணி. இவங்க உலகத்தை அழிக்க துடிக்கிறாங்கன்னு சொன்னோம், இவங்க காளியை வழிபடுறாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? உண்மையிலேயே இவங்களால் உலகம் அழியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆமாம், இவர்களால் உலகம் அழியுன்றதுக்கான ஆதாரம் இந்து மதத்தில் இருக்க சில புராண கதைகளின் வழியாக அது உண்மைன்றது நிரூபணமாகுது. நீங்கள் கேட்கலாம், இந்து மதம் வந்து பிராமணர்களால் கட்டியமைக்கப்பட்ட ஒரு மதம்ன்றதால அந்த கருத்துக்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து இதை நிரூபிக்க போகிறீங்கன்னு கேட்கலாம். உண்மையிலேயே அது பிராமணர்கள் எழுதின கதை இல்லை, தமிழர்கள் எழுதின கதை. சமஸ்கிருதத்தில் இருக்கிற பழைய இலக்கியங்கள் எல்லாமே தமிழிலிருந்து களவாடப்பட்ட இலக்கியங்கள் தான். அதனால் இவங்க சொல்கிற அந்த யுகக்கதை, புராணத்தில் வர்ற யுகக்கதைகள் எல்லாம் தமிழர்கள்ட்ட இருந்த அது கதைகள் தான். ஆனால் அதை அவங்க திருச்சி எழுதியிருக்கிறாங்கன்றது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த கதையின் மூலம் தமிழிலிருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. சமஸ்கிருத யுகக்கதைகளின்படி இப்போது கலியுகம் நடைபெறுகிறது. கலியுகம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அது காளி யுகம்னு தான் பேர். காளி என்பது அழிவு கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறது என்பது சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்வது. நாமே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலும் கூட இந்த உலகம் அழிவை நோக்கி போகிறதுன்றதை நம்மளாலே உணர முடியும். இல்லும் நாட்டிகளும் உலகம் அழிக்க துடிக்கிறாங்கன்னு சொன்னோம், இல்லும் நாட்டிகள் வந்து காளியை வழிபடுறாங்கன்னு நாம் சொன்னோம். இந்து மத புராண கதைகளைப்படி இப்போ கலியுகம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியும். ஆக இந்த உலகம் அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லோருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மைதான். கலியுகமாகிய காளியுகம் ஒரு அழிவு யுகம் என்பது நமது புராணங்கள்லேயே இருக்குதுன்னு நாம் சொல்லியிருக்கோம். அது சமஸ்கிருத புராணமாக இருக்கட்டும், தமிழ் புராணமாக இருக்கட்டும். ஆனால் ஒரு கேள்வி இப்போ நம்ம எழுப்பணும், ஏன் அழியணும், அழிஞ்சு தான் ஆகணுமா அப்படின்னா, சமஸ்கிருத புராண கதையில் அதுக்கு வந்து எந்த விதமான விளக்கமும் உங்களால் எடுத்துக்க முடியாது. இது இப்படித்தான் மாறி மாறி வரும்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதை தமிழ் முறையில் நீங்கள் அணுகி பார்த்தா தான் இந்த உலகம் இப்படி அழிய தேவையில்லை என்பதும், எப்படி இருந்தால் அது அழியாமல் இருக்கும் என்ற விசைகளையும் நாம் புரிஞ்சிக்க முடியும்.